போகும்போது பல இடங்களுக்கு போய் அந்த கண்ட்ரியில் இருக்கிற கல்ச்சரை ஃபாலோ பண்ணி குதிரைக்கறி நாய்க்கறி பாம்பு கறின்னு அவங்க கொடுக்கறத சாப்பிட்டு ரச்சி பின்ன செடியாக சொன்னாங்க. நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த மிஷினர் நஷ்டத்தோடு போகிறவங்க எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க தெரியுமா? இன்னைக்கு பார்க்க போகிற மிஷினரி என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாமா? ப்ளீஸ் ஸ்டே ட்யூன். அதாவது மலேசியா போனோம் பாரு அங்கிளுடைய அண்ணன் பேத்தி கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம்ல. அந்த கல்யாணம் வந்து த என்னது த பேலஸ் ஆஃப் த செவன் கோல்டன் ஹார்சஸ்ன்ற ஒரு பெரிய ஹோட்டலில் நடந்துச்சு. பேரே பெருசாக இருக்கு. பந்தி பெருசாக இருக்கு. ஆமாம், பந்தி பெருசாக தான்ப்பா இருந்துச்சு. அதுவும் சைனீஸ் சாப்பாடுப்பா. வெரைட்டிஸ் சாப்பாடே தான், சாதமே கிடையாது, சோறே கிடையாது. என்னென்னமோ வெரைட்டிஸ் வருது பாரு. ஒன்னொன்னா கையில அப்படி வச்சுட்டு ஒவ்வொரு அழகழகழகான பாத்திரத்துல வச்சுட்டு வர்றாங்க. நான் ஏன்னா வேடிக்கை பார்க்க, சின்ன பிள்ளை வேடிக்கை பாக்குற மாதிரிதான் அப்படியே பார்த்தேன். ஆனா எனக்குள்ள என்னப்பா சைனீஸ் சாப்பாடுன்னு சொல்றாங்களே, என்னவா இருக்கும் அப்படி மனசுக்குள்ள ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. மனசுக்குள்ள வாய்விட்டே சொல்லலாம், நீங்க சொல்லலாம். ஆனா பக்கத்துல அங்கிள் மெதுவா, என்னது வருது, என்ன கொஞ்சம் இரு, வர்றதுக்குள்ள நீ ஏன் கேட்கற, எனக்கே தெரியலன்றாரு. சரின்னு வந்து கொண்டு வந்து வச்சாங்களா. பக்கத்துல இன்னொரு அங்கிள் கிட்ட கேட்டா ஒவ்வொன்னா அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இது ரெசிபி அது இதுன்னு வெரைட்டிஸ்ப்பா நிறைய கேட்டு கேட்டு இது வேணும் இது வேணாம்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டேன்ப்பா. ஆமா ஆண்டி, ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுதான். சில நேரத்துல படம் எடுக்கிறது படத்துக்கு போறது அதெல்லாம் ஆகாது. ஆமா, கேட்டு கேட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்ல விஷயம் தான். சில பேர் ஆண்டி ரைஸ் போட்டா கூட இது என்ன ரைஸ் அப்படின்னு கேட்டு சாப்பிடறவங்களும் உண்டு இருக்காங்க. சரீரத்துக்கு ஒத்துக்கும் சிலது, சிலது ஒத்துக்காது. ஆனா எனக்கு சாப்பாட்டு விஷயத்துல அது என்னப்பா வச்ச உடனே சொல்ல போனா அந்த தோமாவுடைய தங்கச்சி மாதிரிதான் சந்தேகம் வந்துடும். என்னன்னு கேட்டு சாப்பிடாம சாப்பிட மாட்டேன். ஆமா பரவாயில்ல ஆண்டி. ஆமா கரெக்டா செய்றீங்க. இப்போ இந்த சாப்பாடு விஷயத்தை குறிச்சு நான் எம்ப பேசிட்டு இருக்கோம், நம்ம எதுக்கு பேசிட்டு இருக்கோம் இப்போ? ஓ ஆண்டி, அது அந்த வழிக்கு வரிய உனக்கு சொல்லிதான் ஆகணும். அதாவது ஜேம்ஸ் சால்மர்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் அவருடைய மனைவி அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, பழங்குடி மக்கள் மத்தியில ஊழியம் செய்யணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. இந்த நியூ கினியா இருக்கு பத்தியா, சவுத் பசிபிக் தீவுகள் இருக்கு பாரு, நிறைய தீவுகள். ஆமா ஆமா, அந்த மாதிரி தீவுகள்ல இவர் ஒரு தீவுக்கு போய் என்ன பண்ணாரு, இல்ல இல்ல ஆண்டவரை பத்தி சொல்லணும்ன்றதுக்காக வேண்டி அங்க போனாங்க ரெண்டு பேரும், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். பட் நீங்க எனக்கு சொல்லும்போது சொன்னீங்க இந்த மாதிரி சாப்பாடுல பயங்கரமா இருக்கு, அதுக்குள்ள அவசரப்படுறியே இல்லையா? சரி, அதுக்குள்ள அவசரப்படுறியே. சரி, எல்லாரும் ஆக்க பொறுப்பாங்களாம், ஆற பொறுக்க மாட்டாங்க. அதான்ட்டி வாசனை வந்துட்டாலே சாப்பிடணும் போல தோணும். அந்த மாதிரி நீங்க இந்த பேரை வேற சொல்லிட்டீங்க எனக்கு, சொல்லாம இருந்தீங்கன்னா கேட்காம வந்திருப்பேன். சரி, நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. சொல்றேன் அப்படின்னு இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு, மீட்டிங் முடிஞ்ச உடனே அவங்க சிறப்பு விருந்தினராக பெரிய விருந்து, அவங்களுக்கு விருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஜேம்ஸ் சார். ஆமா,
இப்போ இந்த ஜேம்ஸ் சால்மர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த விருந்து சாலையில் போய் உட்காந்துட்டார். உட்காந்த உடனே சாப்பாடு பரிமாறுறாங்க. திடீர்னு ஒருத்தன் பெரிய பெரிய கறித்துண்டுப்பா, அதை பெரிய டேபிளில் கொண்டு வந்து நடுவில் வச்சுட்டாங்களாம். சூப்பராக இருக்குமே. இதை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் ஆடி போயிட்டாங்கப்பா. ஏன் ஆண்டி? அது என்ன கறின்னு கேட்டியா? தெரியல ஆண்டி, நான் ஆடு மாடு மார்பு பகுதிப்பா. நமக்கு வாமிட்ல வரும். நீ சொல்லும் போதே எனக்கு என்னமோ அது குமட்டுதுப்பா. ஐயோ ஆண்டவரே, அப்ப மிஷினரியா போயிருக்காங்க பாரு. அந்த மிஷினரியா போனவங்க எல்லாம் நாய்க்கறி சாப்பிட்டவங்க, குதிரை கறி சாப்பிட்டு எல்லாம் தியாகமா சாப்பிட்டு ஊழியம் செஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா நான் நினைக்கலப்பா, என்ன எனக்கு மிஷினரி அழைப்பு இல்லப்பா. ஆமா, நீங்க போய் இருந்தா வெறும் ஃபாஸ்டிங்லயே இருந்திருப்பீங்க. ஆமாப்பா, நிச்சயமா. அதையும் கேக்குற, அமெரிக்காவுக்கு போன சமயத்துல அமெரிக்காவில விதவிதமா என்னென்னமோ கொண்டு வந்து வச்சாங்க. பார்த்தேன், ஒரு ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டு பார்த்தேன், செல்லல. எனக்கு ஒரு வாரம் கழிஞ்சிச்சு. கொஞ்சம் கஞ்சாவது குடிச்சா நல்லா இருக்கும் போல இருந்துச்சு. அந்த வீட்டுல அவங்க இங்கிலீஷ் பீப்புள் தான், அமெரிக்கன்ஸ். அவங்ககிட்ட மெதுவாக சொன்னேன், சிஸ்டர் ஐ வாண்ட் லிட்டில் ரைஸ் அப்படின்னு. அவங்களுக்கு சிரிப்பே வந்துருச்சு. சரியான நாட்டுப்புறமா இருக்கும்னு நினச்சாங்களோ என்ன நினச்சாங்களோ தெரியாது. ஆனாலும் சாப்பாடை அவங்க என்ன பண்ணாங்க, சாதம் செஞ்சு டேபிளில் வச்சு சுடுதண்ணியை வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ணேன், சுடுதண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ரம்மியமாக சாப்பிட்டேன். கேட்டியா, நம்மளுக்கு அது நல்லா இருந்துச்சு. அதனால இந்த மிஷினரி எல்லாம் பார்க்கும்போது இவரு கொடுமை. ஜேம்ஸ் சாமர் இதை வச்ச உடனே அவங்க சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ அது எனக்கு தெரியாதுப்பா. ஆனா அதெல்லாம் சகிச்சு அவங்க ஊழியம் செஞ்சாங்கன்னா தெரியல, சாப்பிட்டுருப்பாங்களா இருக்கலாம் தெரியல. ஆனா பாரு, இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், ஒரு பப்ளிக் இந்த நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்றவர், அப்புறம் நல்ல ஒரு பிரிண்டிங் இதுல வந்து பெரிய சக்சஸரா இருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் அந்த பழங்குடி மக்கள் மத்தியில் கர்த்தரை பற்றி சொல்லணும், அதான் அவருடைய. எதுவுள்ள பிறந்தார் ஆண்டி? ஸ்காட்லாண்ட்லையா, உனக்கு தெரியுமா? இல்லை, நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், ஸ்காட்டிஷ் மேன் தான். ஓகே. ஆமாம். அப்போ இவர் என்ன பண்ணாங்க, கடைசியில் என்ன ஆயிடுச்சு, இந்த ஊழியெல்லாம் செஞ்சு இப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு ஊழியெல்லாம் செஞ்சிட்டு இருந்தார். மனைவி இறந்து போயிட்டாங்க, பலவீனப்பட்டு இறந்து போயிட்டாங்க. மனைவி இறந்தா கூடப்பா அவர் ஊழியத்தை நிறுத்தல. ஊழிய அந்த பழங்குடி மக்கள் மத்தியில தான் செய்யணும்னு சொல்லி அந்த தீவுகள் எத்தனை தீவுகளுக்கு போக முடியுமோ அத்தனை தீவுகளுக்கும் போய் ஆண்டவரை பத்தி சொன்னார். ஏன்னா நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த நியூ கினியா, பாப்பா குனியால இருக்க இந்த காட்டுவாசிங்கெல்லாம் சொன்னாங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க, லைக் வந்து ரத்தத்தை குடிக்கிறவங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அறியாமல். ஆமாம், அப்படி இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். அவங்களெல்லாம் இந்த நரமாமிசம் சாப்பிடுகிறவர்கள் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு முதல் நினைக்கும் போதே ரொம்ப யோசனைங்கிறாங்கல்ல, ஃபேமிலியோட போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி போயிருக்கேன். நிச்சயமாப்பா, அந்த மிஷினரியுடைய வாழ்க்கையை பார்க்கும்போதுப்பா அதெல்லாம் ஒரு தியாகம் தான். எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமா ஆசை இருக்கலாம், ஆனால் என்ன செய்ய முடியாது, முடியாது, அழைப்பு இருக்காது. இந்த பழமொழி கிராமங்கள்ல சொல்லுவாங்கப்பா, ஆசை இருக்குதான் அரசனாக, அதிர்ஷ்டம் இருக்குதான் கழுத மேய்க்க. என்ன இப்படி எல்லாம் பழமொழி சொல்றாங்க, இதெல்லாம் வச்சுதான் சொல்றாங்க போல, எனக்கே தெரியல. ஆனா பாரு, இவங்க மிஷினரின்ற ஒரு தியாக எண்ணத்தோட போறாங்கன்னு சொன்னா அது ஒரு விசேஷித்து கிருபை தான்ப்பா. நிச்சயமா எல்லாருக்கும் அந்த கிருபை இருக்காது. இதுல இருந்து பார்க்கும்போது வேதத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபை இருக்கு. தாவீதுக்கு அருளின கிருபை, அதிசயமான கிருபை, எத்தனை கிருபைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதனால இந்த மிஷினரி வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு கிருபையில தான் அவங்க செய்யறாங்க. இவர் ஜேம்ஸ் சால்மரும் என்ன பண்ணாரு, போய் அந்த எல்லா தீவுகளையும் விசிட் பண்ணணும்னு விசிட் பண்ணி கடைசியா இந்த பசிபிக் தீவுகள்ல ஒரு தீவான கோரிபாரின்ற தீவுக்கு வந்தாங்களாம். இந்த கோரிபாரின்ற தீவுக்கு வந்த சமயம் அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்து பழங்குடி மக்களுக்கு. கொஞ்ச சிலர்லாம் நண்பர்களா மாறிட்டாங்க. ஆனா சில தீவுகளுக்கு போன சமயம் அவங்க எல்லாம் அந்த கிஃப்டை ஏற்றுக்கொள்ளல, நண்பர்களா அவங்க ஆகவும் இல்லை. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல அவருக்கு என்ன அப்படி செய்யறதுன்னு தெரியல. அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தரோட போனாரு. ஓகே, மனைவி இறந்துட்ட பிறகு தனியா ஒரு ஃப்ரெண்டோட கூட நண்பரோட மிஷினரி ஊழியத்துக்கு போனாரு. அந்த வேளையில என்ன பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேரும் இந்த நண்பரையும் இவரையும் விருந்து சாலைக்கு கொண்டு போனாங்க.
மறுபடியும் விருந்து மறுபடியும் மிஷினரிகளும் நல்ல விருந்தா கொடுக்குறாங்க. கேளு இந்த விருந்து எப்படின்னு பாரு. அங்க போன உடனே இந்த பழங்குடி மக்கள் என்ன பண்ணாங்க, உருட்டு கட்டையை எடுத்து அவங்கள அடிச்சு தலைய உடைச்சி அங்கேயே அவங்களுடைய சரீரத்தை சாப்பிடறதுக்கு தயாராக்குனாங்களாம். அந்த மாதிரி ஜேம்ஸ் சார்மரும் அவருடைய நண்பரும் மரிச்சு போனாங்க. எவ்வளவு பயங்கரமான கொடுமை இல்ல. ஒரு இடத்துல போனா இப்படி வச்சு அதையும் தியாகத்தோட அவங்க சகிச்சா கூட இன்னொரு இடத்துல போகும்போது என்ன ஆயிருது, துணிந்துதான் போறாங்க ஆனா என்ன ஆயிருது, தங்களை தாங்களே கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால இதெல்லாம் பார்க்கும்போது மிஷினரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். நிச்சயமா ரொம்ப மிஷினரிகளுக்காக நம்முடைய ஊர்ல கூட பார்க்கும்போது எத்தனையோ மிஷினரி மாதிரி சவுத்துல இருந்து நார்த்துக்கு போய் எவ்வளோ சாட்சிகளை கேட்குறோம், எவ்வளோ சஃபர் பண்ணி இல்லையா. எனக்கு தெரிய அந்த ஓமனக்கா ஷோபனாக்கா பத்தி நான் அடிக்கடி சொல்லுவேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎம்ல இருந்து போய் மிஷினரிஸா போய் பைபிளை பழங்குடி மக்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும், டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து எவ்வளோ தியாகமாக விளக்கு இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் அவங்க பண்ண கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போதுப்பா நம்ம ஒன்றுமே இல்லைன்னு நான் யோசிப்பேன் எப்பயுமே. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு நீ என்ன சொல்லப்பார். நிச்சயமாக சொல்கிறேன் ஆண்டி. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தெரியும். அநேகர் எங்களை பார்த்து நேரடியாக வந்து உங்கள் ஃபீட்பேக்ஸாக கொடுக்குறீங்க, எல்லாம் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸாக கொடுக்குறீங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. நீங்களும் உங்கள் விபிஎஸ் சண்டே ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி மிஷினரிகளை குறித்து ரத்த சாட்சியாக மறித்த அநேக வேதத்துள்ள பாத்திரங்களை குறித்து நீங்கள் பேசுகிறத நாங்கள் கேள்விப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். கத்தருக்காக தங்களை தாங்களே பலி கொடுத்த நிறைய பேர் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது கிடையாது, இது ஒரு புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்புறமா நடந்த ஒரு விசேஷமாக இருக்குது. ஆண்டி நமக்கு சொன்ன மாதிரி அவர் ஒரு நல்ல ஆத்தர், நல்ல ஒரு பிரபலமான அறிமுகமான முகம் ஸ்காட்லாண்டில். அங்கேருந்து அவர் வந்து ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு கிராமத்துக்கு போய் அதுவும் காட்டுவாசிகளுக்கு மத்தியில் தன்னுடைய பணியை அவர் செஞ்சார்னு நம்ம பார்க்குறோம். அநேகர் பார்த்தீங்கன்னா அண்ணே எனக்கு இவங்க சரியில்லைண்ணே, அவங்க சரியில்லைண்ணே, அதனால் ஊழியம் செய்ய முடியாதுண்ணே, என் கூட ஒருத்தர் வரணும்ண்ணே, அப்போ தான் நான் போய் சொல்லுவேண்ணே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. பட் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், தன் மனைவி இறந்துட்ட பிற கூட கத்தர் தனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் இடத்துல போனீங்கன்னா நம்ம போய் ஒரு இடத்துல உட்காரும் பொழுது நமக்காக அவங்க பண்ணி வச்ச ஆகாரத்தை கொடுக்கும்போது ஐயோ இது எனக்கு பிடிக்காதுங்க, அது எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சில பேர் கோவப்படுவாங்க, அடுத்ததுலாம் வாட்டி நம்ம பேசவே மாட்டாங்க நம்ம கூட. ஆனால் இங்கே ஜேம்ஸ் சால்மர் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம்தான், ஆனால் கூட கத்தருக்காக அதை சகிச்சாருன்னு நம்ம பார்க்குறோம். உன் வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் சில சூழ்நிலையில் சகிக்க வேண்டிய நேரங்கள் வரும், கத்தருக்காக அதை சகித்துக்கொள். ஏன்னா உன் பேரையும் கத்தர் பெருமைப்படுத்த போகிறார், அதை நிச்சயமாகவே செய்வார்னு சந்தேகம் இல்லை. ஆண்டி தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம கவனிக்க போகிறோம். ஆண்டி நிச்சயமாக சொல்லிடுறேன்ப்பா. என் அன்பான தங்கச்செல்லங்களா, என் அருமையான வாலிப பிள்ளைங்க, என் வயசில் உள்ளவங்க, என்னை விட பெரியவங்க, ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த தரத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்னை மீட் பண்ணுறாங்க. 83 வயசு பாட்டிமா ஃபோன் பண்ணுறாங்க, 75 பாட்டிமா ஃபோன் பண்ணுறாங்க, 65 வயசு அங்கிள் ஃபோன் பண்ணுறாரு. அப்போ நான் எல்லாரையும் சொல்லித்தானே ஆகணும், எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க, ரோட்டில் பார்த்தா பேசுகிறாங்க, சில ஊர்களுக்கு போனால் பார்த்தா ஐயோ உங்களை ஏஞ்சல் டிவியில் பார்த்தோன்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லும்போது சொல்லித்தான் ஆக வேண்டியதாக இருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இது எல்லாரும் நீங்கள் இதை பார்க்குறீங்க, இவ்வளோ பேரும் பார்க்குறீங்க. இப்போ இன்னைக்கு ஜேம்ஸ் சாமரை பார்க்கும்போது 1901 தான் கோரிபாரின்ற அந்த தீவுக்கு போனார். ஆனால் பாருங்க, மனைவி இறந்தா கூட தன்னுடைய நண்பர் டாம் கின்ஸோட போனார். அவரோட போய் அந்த இடத்துல எவ்வளோ ரெண்டு பேரும் தியாகமாக ஆண்டவருக்கு தன் ஜீவனை கொடுக்க தயாரானாங்க. அவங்கள அடிக்கும் போது எப்படி இருந்திருக்கும், அந்த ஜனங்க எப்படி அவரை கொன்று சாப்பிட்டாங்க தெரியுமா. ஆனால் ஒன்று தெரியுமா, அவர்கள் விதைத்த விதை வீணாகவில்லை, அங்கே விதைத்த விதையாகப்பட்டது அது பழுகி பெருகி இன்றைக்கு பார்த்தா நியூ கினியாவில் அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்காங்களாம். அது ரொம்ப ஆச்சரியம். ஆகவே நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்பதை மறக்கக்கூடாது. ஆகவே கர்த்தருக்காக விதைப்போம், கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தைகளை விதைப்போம். கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், அதை ஒரு நாள் அறுக்கும்படியாய் செய்வார். குட்டி பிள்ளைங்க நீங்கள் கூட ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லையா, ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்கணும். அப்படி சாட்சியாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நிச்சயமாக. மறந்து போகாதீங்க, அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குற வரை சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். காட் பிளெஸ் யூ.
எங்க நஹமி அக்கா இந்த பாட்டை கம்போஸ் பண்ணாங்க, எங்க கிராண்ட்மா இந்த பாட்டோட ஸ்டான்ஸா சொல்லினாங்க, நான் பாடுறேன், நீங்க நல்லா இருந்துச்சா சொல்லுங்க. தெரியும் இப்பவும் ஆண்டி ஜாய்ஸும் வெஸ்லி அண்ணனும் ஒருத்தரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜேம்ஸ் சாமர்ன்றவரை பத்தி. அவங்க ரெண்டு பேரும், அதாவது அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஆண்டருடைய ஊழியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தவங்க. ஆண்டருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு ஒரு துணிவு வேணும்,
பாருங்கள், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு வைக்கப்படுவேன், தெருவில் நிற்க வைக்கப்படுவேன். ஆனால் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய ரட்சிப்பின் வல்லமையை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு பெரிய துணி வந்துருச்சு. அது எங்கே இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, டவுனாக இருந்தாலும் சரி, தனியாக பஸ்ஸில் யார் போனாலும் சரி, ஒன்றும் அதை பற்றி பயமே இல்லை, ஒரு துணி வந்து. அது போலவே இவர்களுக்கும் ஒரு பெரிய துணிவு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்களிடத்தில் போக வேணும், அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேணும். அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 15:25 வாசிக்கிறோம் பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்கத்தக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களும். துணிந்தவர்களும் எதை? ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லுவது துணிந்தவர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் பர்னபாவை பற்றி சொல்கிறார். அப்போது அந்த துணிவு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கொடுக்கறதான அந்த மன தைரியம், சுவிசேஷத்துக்காக என் பிராணனையும் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது அருமையான குட்டி பிள்ளைங்க, பெரியவங்கள்லாம் கவனிங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சும்மாவே இருக்க மாட்டேன். ஒருத்தர் சொல்கிறார், நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பார்த்திங்கன்னா மனசில் ஒரு துணிவு, உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை உந்தி செல்லுகிறார், போய் சொல்லு என்று சொல்லி நம்மை ஆண்டவர் ஏவுகிறார். அப்போ பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 19:13 வாசிக்கிறோம் பாருங்கள், அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல துணிந்து அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவருடைய நாமம் உயிர்த்தெழுந்த நாமம். அதனால அருமையானவர்களே, பெரியவங்களே, குட்டி பிள்ளைங்க, விசேஷமாக டீனேஜ் சில்ட்ரனுக்கு சொல்கிறேன், டீனேஜ் சில்ட்ரன் நான் சொல்ல மாட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட டீனேஜர்ஸ் எல்லாரும் ஒரு பெரிய துணிவுகரம் கொண்டவர்கள். எதுக்காக? என்னை வெட்டி போட்டாலும் நான் பின்வாங்கவே மாட்டேன், நான் இயேசுவை பற்றி கட்டாயம் சொல்லுவேன் என்று சொல்லி முன்னேறி செல்லக்கூடியதான ஒரு வயது வரம்பில் இருக்கக்கூடியவர்கள். அதனால்தான் பிலிப்பு சொல்லும் போது சொல்வார், பிலிப்பு 1:14 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிலிப்பு 1:14, சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது. ஆண்டவருக்காக நான் என்ன செய்யலாம், ஆண்டவருக்காக நான் என்ன செய்யலாம், எங்கே போகலாம், ஆண்டவர் எங்கே அனுப்பினாலும் போவேன் என்ற ஒரு துணிவு கொண்டவர்களாக அருமையான வாலிபர்களே முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். குட்டி பிள்ளைங்க கூட நீங்கள் சொல்லலாம், நாங்கள் எங்கே போக முடியும் அப்படின்னு உன் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லலாம். அதுக்கு ஒரு தைரியம், போனா எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுவான், கேலி பண்ணுவான், அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஒரு துணிவை தருவார். அதுக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவர் எனக்கு மன தைரியத்தை தாங்கப்பா, இன்னைக்கு ஒரு ஆத்மாவத்தில் நான் உங்களை பற்றி சொல்லணும் அப்படியான கட்டாயமாக ஆண்டவர் உங்களை பழங்குடி மக்களுக்கு எல்லா இடத்துலையும் கொண்டு போவார். ஆண்டவர் அறியாதவர்களிடத்தில் உங்களை கொண்டு போவார். ஜெபிக்கணும், ஜெயம் பெறணும். காட் பிளெஸ் யூ ஆல். ஜெபிக்கிறேன், அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலேயும் உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இதுவரைக்கும் உம்முடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாமல் பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு துணிவின் ஆவியை கொடுத்து இயேசப்பா உங்களை பற்றி சொல்வதற்கு உதவி செய்யும், மன தைரியத்தை தாரும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களை இரக்கமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. ஆராதிப்போம், அர்ப்பணிப்போம், தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, நில்லு கேளு நட, ஆடுவோம், பாடுவோம். Hey,
முத்துச்சிதற, ஓ முத்துச்சிதற.